படிப்பாளி குடும்பத்தில் வந்த நல்ல படைப்பாளி, பொல்லாதவனையும் நல்லவனாக்கும் பொறுப்பாளி. ஒவ்வொரு படம் வெளிவரும் போதெல்லாம் நம்மை தட்டி எழுப்பி நம் தூக்கத்தை தொலைக்க வைத்தார். வட சென்னையை வரலாற்றில் எடுத்துச் செல்லும் தென்சென்னை வாசி, திரைக்கதை என்னும் ஆடுகளத்தில் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கும் வெற்றி மாறன் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வட சென்னைக்கான ஐடியா, இது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி இப்படி ஒரு லைஃபை நம்மளால், இப்படி ஒரு லைஃப் இருக்கு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு 2003 ஒரு நாங்கள் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய லைஃப்பில் நடந்த அனுபவங்கள், அப்புறம் அங்கே இருந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னார். அப்போது அது அங்கே தட் இஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட். அப்போ வந்து நான் பாலமேந்திர சரோட அது ஒரு கணக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போவே வந்து தனுஷ்ட அந்த ஐடியாலாம் சொல்லியிருந்தேன், இப்படிலாம் இருக்குது. அவர் வந்து எனக்கு அது ஒரு எழுதியே கொடுத்தார், என்கிட்ட சொன்னவர் எழுதி கொடுத்தார். நீங்கள் நான் சொன்னால் மறந்துடுவீங்கன்னு தாங்க எழுதி கொடுத்தார் எனக்கு. அது அப்போத்துலேருந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அண்டு எப்போதுமே வந்து அது அவுட் ஆஃப் ரீச்சாகவே இருக்கும், பிகாஸ் அது அவ்வளவு காஸ்ட், அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோவையும் நம்மளால் பண்ண முடியுமா? அல்லது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் மாடியூலாக இருக்கட்டும், அல்லது சினிமா இருந்த இதாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு 2.5 ஒரு கதை சொல்லணும், ஆனால் இது வந்து ஒரு 1500 பக்கத்துக்கு எழுதக்கூடிய வாழ்க்கை இருக்கிற ஒரு கதை, அதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடவே தான் இருந்தோம். அண்ட் அது ஒவ்வொரு பொருளாதாரம் முடிஞ்ச உடனே அது பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். தென் அப்போ வந்து பட்ஜெட் சரியாக இல்லை, சரி ஓகே அப்போ ஆடுகளை முடிச்சு பண்ணலான்னு அகெயின் அதுலேயும் ஒரு இது இருந்தது. இப்போது விசாரணை முடித்ததுக்கப்புறம் தனுஷ் ஒரு நடிகராக மட்டும் இல்லை ப்ரொடியூசராகவும் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கான சூழல் உருவாச்சு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வட சென்னை தொடக்கத்துக்கு தனுஷ் த ஆக்டரை விட தனுஷ் த ப்ரொடியூசர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஷூட்டிங் ஆரம்பித்து, இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 29 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 29 ஆச்சு ஷூட்டிங் ஆரம்பித்து. அண்டு இத்தனை நாளில் எப்போ சார் படத்தை முடிப்பீங்கன்னு ஒரு தடவை கூட கேட்காத ஒரு ப்ரொடியூசர் அவர். படம் முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு நான் சொல்வார், அவர் எப்போ முடிப்பீங்க என்ன அதெல்லாம் ஒரு கேள்வியுமே கேட்காத ஒரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் இருந்ததால தான் இது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஸ்பேஸே வந்துச்சு. அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப காலமாக எழுதி வச்சுருந்த ஸ்கிரிப்ட் இருந்தது, ஒரு 800-900 பேஜஸ் ஸ்கிரிப்ட் இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்ப புதுசாக தான் வி ஸ்டார்டட். அண்ட் தென் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இது வெவ்வேறு இடங்களில் இருந்தது. நிறைய காஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணோம், பேசணும் போனோம். முதல்ல சிம்புவோட பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அது அவர் வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்ததால் அது பண்ண முடியல, நிறைய மாறிட்டே இருந்தது. அதில் வந்து முதல்ல ஐ திங்க் 2011 நினைக்கிறேன் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணோம். அந்த லுக் டெஸ்ட்டில் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் மாறிட்டாங்க, ஆண்ட்ரியா மட்டும் மாறல, ஆண்ட்ரியா மட்டும் அப்படி இருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்தே வந்து அவங்க அது பண்ணுறதா இருந்தது. அண்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இதை என் ஃப்ரெண்டு மணிமாறன் டைரக்டர் அவன் தான் சொன்னான், படம் ஆரம்பிக்கணும்னா நீ வந்து ஏதாவது சொன்னால் ஏமாற்றிட்டு இருப்ப, போஸ்ட்போன் பண்ணுவேன், நம்ம செட்டு பண்ணிடலாம், ஜெயில் செட்டு போட்டுடலாம் அப்படின்னா. அப்புறம் ஜாக்சன் என்னோட ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ஸ்டார் ஜாக்கி, ஏன்னா அவர் இந்த படத்தில் 2 மேசிவ் செட்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஜெயில் செட்டு, ஒரு 4.5 crore ஸ்பெண்ட் பண்ணி போட்ட ஒரு செட் அது. பின்னி மில்லில் வந்து ஒரு 8 ஏக்கர்ஸ் அது, அவர் 8 ஏக்கர் வந்து கவர் பண்ணி போட்ட ஒரு செட்டு. அது வந்து ஒரு பீரியட், நம்ம சென்ட்ரல் ப்ரிசன் ரெஃபரன்ஸாக வச்சு அதை பண்ணது. அண்டு எங்களுக்கு அட்வான்டேஜ்னால் பக்கத்துலேயே அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பார்க் ஸ்டேஷன் மாதிரி இங்கேயே பின்னி மில் பின்னாடி வந்து ரயில்வே ட்ராக் இருந்ததெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது. அண்ட் அந்த செட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வி ஸ்டார்டட் தி ஷூட். ஷூட் ஆரம்பிக்கும் போது எப்போதுமே வந்து கொஞ்சம் ஐயோ இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது மாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான். பாலாஜி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு ரோல் பண்ணுறதா இருந்து அப்புறமா வேறு ரோல் பண்ணுற நிறைய நடந்துகிட்டே இருக்கும். கிஷோர் வாஸ் சப்போஸ் டு ப்ளே சமுத்திரக்கனி, சமுத்திரக்கனி வாஸ் சப்போஸ் டு ப்ளே கிஷோர்ஸ் ரோல். அது ஷூட்டிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாற்றினோம். அப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அண்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு ரோல் பண்ணுறதா இருந்தது,
பட் அகேன் அவருக்கு டேட்ஸ் ப்ராப்ளம். நான் வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நான் அமீரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், அதான் அவர் சொன்னார், மற்றவங்க டேரக்ஷனில் நடிப்பீங்களா, அதை கேட்குற டேரக்டரை பொறுத்திருக்கு, இல்லை என்னோடய பொறுத்து ஆ பண்ணலாம், இது என்ன கேரக்டர்னா என்ன சொன்ன, அதெல்லாம் ஒன்றும் வேணால் நம்ம பண்ணலாம், இல்லை அதுக்காக இல்லை சும்மா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான். அது வந்து ஒரு 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 சின்ன ரோலாக வர வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாச்சு, கொஞ்சம் பெருசாச்சு. அப்புறமா ஒரு ரொம்ப டாமினண்ட்டான ஒரு ரோலாக இருக்குது. அப்புறம் அவர் வந்து தன்னை பற்றி மட்டும் சொல்லிக்கல, எல்லாரை பற்றியுமே சொன்னார். அவர் ரொம்ப கன்வின்சிங்காக ராஜன் அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப கன்வின்சிங்காக. வேறு யார் பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் சரியாக இருக்காதுன்ற அளவுக்கு அவர் அதை கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட், ஏன்னா அவர் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க, கிஷோர், கனி, பாலாஜி, பவன், தீனா, எல்லாருமே வந்து அவரை வந்து தே ஆல் ரெஸ்பெக்டட் ஹிம் ஃபார் வாட் இஸ் டன், லைக் இன்னும் அவருடைய படங்களாக இருக்கட்டும், அவர் சமூகத்தில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களுக்காக அவர் மீது அவர்களுக்கு இயல்பிலே இருந்த மரியாதை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அண்ட் வே ஹி கேரிட் ஹிம்செல், அதாவது நான் வந்து மெட்ராஸில் இருந்துட்டு மதுரை படம் எடுக்கணும்னு போனப்போ எனக்கு இட் டுக் மீ 9 months டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது எனக்கு 9 months ஆச்சு. அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து 3rd ரெடி ஆகிட்டார், முதல் 2 ப்ராப்ளம் இருந்தது, 3rd ரெடி ஆகிட்டார் அவர் அதில் அந்த ரோலுக்கு ரெடி ஆகிட்டார். அண்டு எனக்கு பவன் பாலாஜி ரெண்டு பேருமே வந்து பொல்லாதவனுக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை. திஸ் வாஸ் லைக் இந்த யூனிட் எப்படி இருக்குன்னா, இந்த பொல்லாதவனில் இருந்த ஒரு ரீயூனியன் மாதிரி தான் இருக்கும். தனுஷ், நான், பாலாஜி, கிஷோர், பவன், அப்புறம் சென்ட்ராயன் இருக்கான், எல்லாமே அதோட ஒரு அந்த மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் அண்ட் இன்டெப்த் ஒர்க் ஆன் த சேம் ஏரியா. எல்லாருமே நான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்லணும்னா இது ஒரு பெரிய வரம் தான். இப்படி ஒரு டீம் இருக்கிறது, நமக்கு என்ன எது சொன்னாலும் நம்மளை ஒரு அவ்வளோ ட்ரஸ்ட்டோடு வர்றது இருக்குல்ல, அட் த சேம் டைம் இட்ஸ் எ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். பட் எதுவுமே கேட்காம இப்போ நான் ராஜன் கேரக்டரை பற்றி சொல்லும்போது, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, குறிப்பாக ஒரு ஹீரோவாக, இனிஷியலி இட் வாஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு 4 இருக்கிற ஒரு கேரக்டர் அது. பட் தென் இட் வாஸ் க்ரோயிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர். தனுஷ் வந்து ஹி வாஸ் என்ஜாயிங் தட் கேரக்டர்ஸ் க்ரோத். அப்படி தான் அங்கே தான் வந்து ஐ வாட் டு சே, இப்படியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்கும், சார் என்ன சார் இது சொன்னதை எடுங்க சார், ஏன் சார் இதெல்லாம், எனக்கு வந்து அங்கே இட் வாஸ் இவால்விங், இட் வாஸ் க்ரோயிங், அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதை ரசித்து அப்ரிஷியேட் பண்ணி ஹீ லெட் இட் க்ரோ அண்ட் இட் இஸ் பிகம் வாட் இட் இஸ். அண்ட் இந்த இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாருமா ஒன்றா இருந்து இதை நடத்துறது ஒரு ஒரு பெரிய விஷயம்தான். எல்லாமே வந்து எவ்ரி திங் வாஸ் ஃபாலோயிங் இன் பிளேஸ் ஃபார் அஸ். நாங்கள் வந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பர் கிட்ட ஒரு செட்டு போடணும், செட்டு போடுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் வந்து அந்த 2 months எப்போதுமே எவ்ரி இயர் 45 அவங்க கடலுக்கு போக மாட்டாங்க. அந்த இயர் வந்து எங்களுக்கு வந்து அவங்க 60 போகாமல் இருந்தாங்க. வி வேர் ஏபிள் டு ஷூட் இன் தட் ஸ்பேஸ். அந்த இடத்த அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு அங்கே செட் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அங்கே ஒர்க் பண்ணோம். அண்டு இதில் கேமராமேன் வேல்ராஜ் வந்து அவர் அமீர் சொன்ன மாதிரி தான் அவர் என்னை, அதாவது என்னுடைய என் தாட்டோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸ்பாட்டில் அவரோட ஒர்க் பண்ணும்போது. நம்ம நினைக்கிறது வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது வந்து அவர் அவ்வளோ இதாக இருப்பார். ஒரு கோ டைரக்டராக தான் அவரும் ஒர்க் பண்ணுவார் ஸ்பாட்டில், அவ்வளோ வெரி ஈஸியாக இருக்கும். அவர் தன்மேல எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்குவார். அதே மாதிரி அவர் அந்த வாக்கி டாக்கி பற்றி ஒன்று சொன்னார், அவர் காதில் போட்டுக்க மாட்டார், இப்படி இதை தனியாக வச்சுவார், ஏன்னா அவர் பேசுகிறது அவராலே கேட்க முடியாது, அதனால் அதை கீழே வச்சுட்டு பேசிடுவார். அப்படி ஒரு இது. அண்டு அவரோட எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட காட்டவே மாட்டார், எல்லாரையுமே கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு 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 ஆள். அவர் ஐஸ்வர்யா வந்து நான் கூப்பிட்டு அந்த ரோல் சொன்னப்போ, சரி ஒரு
ஒரு பர்டிகுலர் சீன் கொடுத்து இது மாதிரி நம்ம அவன் பண்ணலாம், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அதை அப்படியே சும்மா கேமராலாம் ஷூட் பண்ணிருந்தோம், என்னோடய அசிஸ்டன்ஸோட அப்படி ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது அதை நான் அப்படி நான் இங்கே பார்த்துட்டே இருக்கேன், அது ஷூட் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் முகத்தில் அப்படியே ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இவ்வளோ ஈஸியோடு இதை யாரும் பண்ண முடியாது, நம்ம வந்து லெட்ஸ் நாட் ஹாவ் எனி செகண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா. அண்ட் இது இந்த படம் பண்ணனா இட்ஸ் ஃபார் எவ்ரி ஆக்டர் இட்ஸ் எ சேலஞ்சிங் ஃபிலிம். ஏன் சேலஞ்சிங்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து நார்மலாக ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே இருக்கும். எல்லா விதத்துலையுமே அவங்களுடைய ஃபிசிக்கல் கம்ஃபர்ட், இமோஷனல் கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே மீறி இருக்கும். அதை பண்ணுறது வந்து எல்லாருக்குமே சேலஞ்சிங்காக இருக்கும். அண்டு அந்த ஸ்ட்ரீட்ஸில் அங்கே அப்படியே நடக்கணும், வரணும், போகணும். மாண்ட்ரியாலாம் வந்து ஒரு நாள் வந்து அந்த மீனை க்ளீன் பண்ணுறது கற்றுக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த சில அவங்க வீடுகளுக்கு போய் அங்கே உட்காந்து அவங்க அதை கற்றுக்கிட்டு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிது. அண்ட் அவங்களோட 100% கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து இது இதுக்கு பெரிய பலம். தனுஷ் ஆஸ் அன் ஆக்டர் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப திஸ் இஸ் எ வெரி ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹிம். ஏன்னா இது இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது, அவருடைய ஒரு ஒரு அந்த அன்புன்ற அவனுடைய ஒரு ஜேர்னி இருக்குது. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஒரு அந்த க்ரோத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஒரு டீன்ஸில் எப்படி எக்ஸைட் பண்ணோம், அதே விஷயம் நமக்கு ஒரு 25 இயர்ஸில் எவ்வளோ எக்ஸைட் பண்ணோம், அது ஒரு ஒரு லேட் 30s மிட் 30s எவ்வளோ எக்ஸைட் பண்ணோம், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சட்டிலாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு அந்த பேலன்ஸ் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இதில் என்ன பேலன்ஸ்னா, ஹீஸ் அ ஸ்டார் அண்ட் அன் என்டர்டைனிங் பர்ஃபார்மர் அட் த சேம் டைம் அ வெரி வெரி சீரியஸ் பர்ஃபார்மர் ஆஸ் வெல். இதை பேலன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு டெலிவர் இட் வித் ஈஸ். எங்கேயுமே நமக்கு ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் இருக்கும். அண்டு இதில் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுல இருக்கிற மேஜர் சேலஞ்சாக இருந்ததுன்னா எங்களுக்கு க்ரௌடு தான், நிறைய பேர், நிறைய கூட்டம், எல்லாரையும் வைக்கணும். அது வந்து ஒருத்தர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது மை டீம் மை இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அந்த பேக்ரவுண்ட் கோஆர்டினேட் பண்ண, இதெல்லாம் சரியாக ஒர்க் பண்ண, அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், இவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய 3வது ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு வெரி சேலஞ்சிங் ஒர்க் அண்ட் தே டுக் அப் இட். அவர் அமீர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, நான் நிறையவே கோவப்படுவேன், அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன் இருக்கோம் அவரளவுக்கு, பட் நான் கோவப்படுவேன். என்னோட நீங்கள் நான் கோவப்பட மாட்டேன்னப்பா என்னுடைய அசிஸ்டன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவால். அண்ட் எவ்ரி ஆக்டர் ஐ நீட் டு தேங்க், பிகாஸ் உண்மையிலேயே வந்து என்னோடய இப்போ பவன் சொன்ன மாதிரி என்ன என்ன வரும் என்ன வராது, இருக்குமா இருக்காதா, நம்ம படத்தில் தெரியுமா தெரிய மாட்டோமா, இப்படி 1000 பிரச்சனைகள் அண்ட் ஆல் லைக் யூனோ, யாருமே வந்து சின்ன ஸ்பேஸில் இல்லை. எனக்கு எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் ஸ்பேஸ். எல்லாருமே லீட் ரோல்ஸ் பண்ணவங்க தான், இதில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து லீட் ரோல்ஸ் பண்ணவங்க தான். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் வந்து என் செட்டில் இருக்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்கும், ஏன்னா பாதி வேலை அவங்களே பார்த்துப்பாங்க. அவர் வந்து நான் இங்கே பார்த்தா அவர் டக்குனு ஒரு அவன் பாருங்க, அந்த 23வது ஆள் இருக்கான் பாருங்க, அவன் சரியாக பண்ண மாட்டான் பாருங்க, அவர் பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதாவது அப்போ நான் சொல்ல அப்படியே அதை அப்படியே அதை என்ன சொல்கிறார் அதை கரெக்ட் பண்ணுறேன்பான்றோம் நான், எனக்கு அதில் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி சமுத்திரக்கண்ணி வந்து அவரோட மெமரி இஸ் இம்மென்ஸ். நம்ம ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். ஒரு டயலாக் ஒரு ஒரு சீன் இருக்குது, அமீர், பாலாஜி, பவன், கனி, கிஷோர் எல்லாம் உட்காந்து பேசுகிற ஒரு சீன் இருக்குது. இட் வாஸ் அன் இம்ப்ரவைஸ் சீன், லைக் வி ரோட் ஆன் த செட். அந்த சீன் வந்து ஆன் த செட் எழுதணும். அப்போ அந்த செட் அது எழுதும்போது கனி வந்து
ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ் எடுத்துக்கிறாரு, கடக்கடை எடுத்துக்கிறாரு. அண்ட் அவரோட மெமரி எல்லாரோட டைலாகும் அவருக்கு தெரியும். அவர் வந்து கியூ கொடுத்துட்டே இருக்காரு, ஷார்ட்லேயே வந்து அவருக்கு கியூ எல்லாம் கொடுத்தாரு. அது மாதிரி எவ்ரி டைரக்டர் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் த கிரியேஷன் ஆஃப் வாட் எவர் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் இது ஒரு இட் வாஸ் அ வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே வந்து எவ்ரிபடி ஆர் பிக் இன் தேர் ஓன் வேஸ், அது எதுவுமே அவங்க இது பண்ணாமல் எல்லாரும் இந்த இந்த படத்துக்காக இந்த இந்த கண்டென்ட் இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம், இதுக்குள்ளே நம்மளோட 100% கொடுக்கணும்னு எல்லாரும் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்டு காஸ்டியூம்ஸும் நல்லா இருந்தது, ஒரு 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 பீரியடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸப்ஷனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா அந்த கீழெல்லாம் குப்பை நம்ம அப்படி ஒரு 80s வந்து பார்த்தா அந்த பசங்க வந்து ஏதோ கீழே ஏதோ நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஷார்ட்டுக்கு முன்னாடி வருவானுங்க. என்னென்ன நமக்கு எரிச்சலாக இருக்கும், சார் சத்தம் வரேன் சத்தம் வரணும். இந்த சிகரெட் பட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த சிகரெட் பட்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டர்ஸ் எடுத்துருவாங்க, அப்புறம் லாட்ரி சீட்டு போடுவாங்க, ப்ளூ பேர்ட் சிகரெட் அட்டை கீழே போடுவாங்க. ஸோ ஒரு ஒரு மொமெண்ட் அது நமக்கு அப்போது தெரியறத விட எடிட்டிங்கில் வந்து ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணால் கூட, அந்த 80s ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணால் கூட அந்த காலத்தோட ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பெருசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இது வந்து ஒரு திரும்பவும் ஒரு முதல் படம் மாதிரியான ஒரு இடம் தான் இது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, லாட் ஆஃப் திங்ஸ் அட் ஸ்டேக். அண்ட் ஐ ஃபீல் தட் இது எனக்கு வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய திரும்ப அந்த அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு அகெயின் இட்ஸ் அனதர் பிகினிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு, இந்த டு லிவ் அப் டு இட் இஸ் அ கிரேட் ஒரு ஒரு பெரிய சவால். அண்ட் ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஒரு ஆக்டர், நீங்கள் படம் எடுங்க, ஐ வில் ஃபண்ட், கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை மாதிரி ஒரு படம் சொல்லலாம். வடச்சென்னை மாதிரி ஒரு படத்துலையும் அதே ட்ரஸ்ட்டோட அதே நம்பிக்கையோட நீங்கள் பண்ணுங்கள், வாட் எவர் யூ டூ ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ யுவர் விஷன் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை இந்த இது வந்து பைதே இந்த படம் ரெண்டரை வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்துக்கான சம்பளத்தை வந்து எனக்கு தனுஷ் வந்து 2013 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு இஷ்யூ இருந்தது, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. அந்த படம் பண்ணுறோம், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணது எனக்கு வந்து திஸ் புட்ஸ் மீ இன் அ வெரி ஒரு ஒரு இந்த படம் எடுக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. நேற்று சென்சர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷர் ஐ எம் ஃபீலிங். சென்சர் அப்படின் போது பவன் வந்து அதை ரொம்ப வயலண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது அது அப்படி இல்லை, அது என்னன்னா அவங்க சி இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்கிற படம், அதே நேரத்தில் ஒரு அவங்க வாழ்க்கையோட அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை அங்கேயே போய் இருந்து அவங்களோட நம்ம இருந்து ஒரு 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 இதை கேப்சர் பண்ணணும் போது சில விதமாக அவங்க சிலதை கேப்சர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரியே பண்ணியிருந்தோம். ஸோ வி ஹேட் அன் ஆப்ஷன், இதெல்லாம் சில கட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், யூ மைட் கெட் அ யூஏ, வித்தவுட் கட்ஸ் வி வில் கிவ் யூ டேக் அன் ஏ அப்படின்னாங்க. ஐ தாட் இந்த கண்டென்ட்டுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இந்த இவ்வளவு நாள் வந்து அந்த அதுதான் நம்ம இன்டெகிரிட்டின்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து ஐ கால் தனுஷ் அண்ட் செட் திஸ் இஸ் த ஆப்ஷன்ஸ் தட் வி ஹேவ், ஐ ஃபீல் தட் வி ஷுட் டேக் த ஏ அப்படின்னு தனுஷ் ஆல்சோ செட் சார் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், வீல் கோ ஹெட் வித் தட். ஸோ அப்படி தான் அது ஏ வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு எப்போதுமே ஒரு 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 இடத்துல வாழற ஒரு 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 லேண்ட்ஸ்கேப் ஒரு 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 பகுதியை பற்றி படம் பண்ணுறோன்னும் போது அதில் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க, எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் படம் பண்ணும்போது என்னாகும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 குரூப்பை பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைலை பற்றியோ மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அது வந்து நெக்லிஜென்ஸோ அல்லது அரகன்ஸோ கிடையாது, அது அந்த நரேட்டிவினுடைய ரிக்குவயர்மெண்ட் ஆகுது. அப்படி இந்த படத்தில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது, இந்த படத்துக்குள்ளே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ
ஐ திங்க் அது அது வந்து முதலே பேசிடணும்னு நினைக்கிறேன், அந்த லிமிட்டேஷன். ஸோ தெர்ஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் அ லிமிட்டேஷன், பட் இட் இஸ் நாட் அண்ட் இன்டென்டெட் ஒன் ஆர் இன்டென்டட் டு நெக்லெக்ட் சர்டன் திங்ஸ் அவுட் ஆஃப் தட் நரேட்டிவ். இந்த நரேட்டிவ்க்கு தேவையானது என்னவோ அது மட்டும் இந்த படத்தில் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல், ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் என்னவாகிட்டு இருக்காங்க, ஹவு பீப்புள் இவால்வ், ஹவு பீப்புள் ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணுறது தான் இது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன், லைக் நோ த ஃபர்ஸ்ட் பார்ட் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் நவ். அண்ட் அடுத்த பார்ட் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் மறந்துட்டு தான் ஞாபகம் வந்தால் நான் திரும்ப வந்து சொல்கிறேன். சந்தோஷ் நாராயணன், நேற்று நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் அனுப்பினேன், 11:30 டு நைட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டேன். ஓகே சார், அவர் வந்து இதில் இருந்தார், அவர் ஸ்டுடியோவில் இருந்தார், நான் மிக்சிங்க்கு வர சொன்னேன், வர சொல்லிவிட்டு நான் போய் தூங்கிட்டேன். 1 மணிக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி சார் நான் வந்த வரைக்கும் முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன், இல்லை இந்த வந்துடுறேன், இல்லை இல்லை சார் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்ற அவர் கிளம்பி போனார். எப்போதுமே வந்து எனக்கு சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சாங்ஸ், அந்த ஸ்பேஸ், அந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு சந்தோஷ் நாராயணோட அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே வந்து அவரோட ஸ்பேஸ், ஹீ இஸ் ஏபிள் டு மேனேஜ் டூ திங்ஸ். ஒன்று வந்து ஒரு மெலடி, ஒன்று ரொம்ப ஒரு சூதிங்காக ஒரு மெலடி ஒன்று பண்ணுவார். இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு ஹிப்ஹாப்பும் ஒன்று பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் மியூசிக்கையும் மியூசிஷியன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சந்தோஷ் நாராயணன் அளவுக்கு யாரும் நான் பார்த்ததில்லை. இந்த படம் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், நாங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், நாங்கள் பேசுனது வந்து நார்மலாக வந்து உட்கார்ந்து நிறைய பேசுவேன், ஜீவன் நானும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த படத்தோட ஒர்க் அது இது எல்லாம் காரணமாக என்னால் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியலை டைம் அவரோட. சொல்லுவேன் அவர் ஓகே சார் ஓகே சார்னு, ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று கொடுப்பார், இல்லை கொஞ்சம் எப்படி பண்ணலாமா, தென் அதை திரும்ப பண்ணி அனுப்புவார். அவ்வளோதான், படம்லாம் பார்த்து முடிச்சு சார் நான் வந்து உங்களுக்கு 2 கிஃப்ட் வச்சுருக்கேன், என்ன அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புனார். அது வந்து நான் கேட்கவே இல்லை, அவராகவே பண்ணது. அது ரெண்டுமே ரெண்டு சாங்ஸ் பண்ணியிருந்தார், என்னடி மாயாவி நீன சாங்கும் கார்குழலும். அது இந்த இதை நான் எங்கே படத்தில் வைக்கிறது, பரவாயில்ல சார் வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவசர அவசரமாக வந்து அந்த என்னடி மாயாவை எடுத்து ஒரு சீக்வன்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அனுப்புனேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ் அ வெரி வெரி அகெயின் அவருமே வந்து அப்படின்னா ஒரு ஃபிலிமுக்குள்ள இந்த படம் பண்ணும்போது நோபடி ஹேட் என்னோட ஒர்க் ஸ்பேஸ்னு யாருக்குமே இல்லை, எவ்ரிபடி வர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த கண்டென்ட், அதுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவரும் வந்து ஒரு கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரி தான் அவருடைய இன்புட்ஸும் இருந்தது டுவர்ட்ஸ் த ஃபிலிம் தான். ஸோ எல்லாமே அப்படி தான், இது இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு ஒரு ரேப் ஒன்று ஒர்க் பண்ணார், இப்போ நேற்று ஒரு ட்ராக் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, பேக்ரவுண்டுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ரிலீஸ் வந்து சடனாக ஃபிக்ஸ் பண்ணி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங், அதனால் வந்து டே அண்ட் நைட் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சவுண்டு டிபார்ட்மெண்ட்டில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சந்தோஷ், யாருமே தூங்குறதே கிடையாது, எல்லாருமே தூக்கமே இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அண்டு இது வந்து ரொம்ப சந்தோஷ் நாராயணன் வந்து அந்த ரெண்டு அவங்க அந்த கானா சாங்ஸை உள்ள அதை ட்ரீட் பண்ணியிருந்த விதம், இதெல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லானது. எங்கேயுமே வந்து தன்னை முன்னிறுத்திக்காமல் இப்படி, அப்புறம் அது ஒரிஜினலாக அந்த லிரிக் ரைட்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சி தேடி போராடி கண்டுபிடிச்சி அவங்க பேரையும் போட்டு இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கொடுக்கறது இஸ் அ வெரி ரேர் திங். நிறைய பேர் அதை குறிப்பாக இந்த கானா சிங்கர்ஸ்க்கு பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு நிறைய துரோகங்கள் தான் நடந்திருக்கு. அதை வந்து கான்ஷியஸாக எஃபர்ட் எடுத்து அதை சரியாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதை சரியாக ரெக்கார்ட் பண்ணி அந்த சாங்கை எந்த விதத்துலையும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சாங் அதுவாகவே இருக்க விட்டு யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். அண்ட் அது தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் டைமென்ஷன் அண்ட் டெப்த் டு த ஃபிலிம். படத்தை வந்து அதனுடைய நேட்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது. அண்டு அவரோட கமிட்மெண்ட் அமேசஸ் மீ. நார்மலாக சொல்லுவாங்க அவர், நான் சந்தோஷம் வந்து
பிடிக்க முடியல அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்லுவார், என்ன சார் உங்களை பிடிக்கவே முடிய மாட்டேன் சார் அப்படின்வார். அவரே வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்து சார் இந்த மாதிரி இப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போவார். இட்ஸ் லைக் எனக்கு வந்து மியூசிக் சைடில் நான் பர்சனலாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஒரு பாயிண்ட் கூட எனக்கு அவர் தேவையே, எனக்கு அதை நான் யோசிக்கவே மாட்டேன். ஓகே அது ஒரு மெசேஜ் இல்லைனா அவரை அவரை பிடிக்க முடியலன்னா அவங்க ஒய்ஃப் மீனாட்சிக்கு வந்து கால் பண்ணுறேன், அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிடுவாங்க, இட் கம்ஸ் டு மீ, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை எனக்கு. ஸோ அவ்வளவு என்ன ஆக்சுவலாக வந்து இந்த படம் பண்ணும்போது ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு ஆல் த ட்ரஸ்ட் தட் பீப்புள் ஹவ் ஹேட். நோபடி டிஸ்டர்ப் மீ, என்னுடைய பர்சனல் ஸ்பேஸில் இருக்கட்டும், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி அண்ட் மை டீம், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், யாருமே வந்து என்ன அந்த ஸ்பேஸ்க்குள்ளே டிஸ்டர்பே பண்ணலை. நீ உன் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோன்ற மாதிரி தே ஆல் வேர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் திஸ் டு ஹேப்பன். ஸோ ஐ மறுபடியும் நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணேன். என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறவங்க, என்னோட மேனேஜர்ஸ், மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் வந்துட்டு மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கிறேன். விச் மீன்ஸ் நான் 8 மணிக்கு வரேன்னா அவங்க ஒரு 7:30 மணிக்கு வரணும், நான் 2 மணிக்கு போனேன்னா அவங்க 2:30 மணிக்கு கிளம்பி போகணும். இப்போ நான் ஆஃபீஸ்லேயே இருக்கிறதால தே ஆல்சோ வில் ஹாவ் டு லிவ் லிட்ரலி லிவ் இன் த ஆஃபீஸ். ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னுடைய இன்னும் எமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோடய ப்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஐ ரியலி நீட் டு தேங்க் தம் ஃபார் தட். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து அகெய்ன் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஒரு எப்படி சொல்கிறது, ஜட்ஜ் பண்ணணும்னா ஜட்ஜ் பண்ணலாம், ஆனால் வந்து திஸ் இஸ் அ ஃபில்ம் வித் அன் ஆனஸ்ட் எஃபர்ட். Thank you.